மக்களே, வெல்கம் டு த சேனல். நாம் இன்றைக்கி வந்துட்டு ஒரு குயிக் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். பிகாஸ் வந்துட்டு இன்றைக்கி தான் வந்துட்டு DJI Mavic 3 வந்துட்டு என்டர்பிரைஸ் சீரீஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதில் வந்துட்டு மேவிக் சீரீஸ்லேயே மேவிக் 3 என்டர்பிரைஸ் இதில் வந்துட்டு ரெண்டு ட்ரோன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதில் வந்துட்டு மேவிக் 3E, மேவிக் 3T சொல்லிட்டு இருக்குது. மேவிக் 3E என்டர்பிரைஸ், மேவிக் 3E தெர்மல், அது மாதிரி பிரிச்சிருக்காங்க. என்டர்பிரைஸ் வெர்ஷன் பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த மேப்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு, இந்த 2D 3D மேப்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு, அப்புறம் வந்துட்டு கமர்ஷியலுக்கு இது மாதிரிலாம் யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து அந்த சேஃப்டி பர்பஸ் தெர்மல் சென்சார் எல்லாமே இருக்க மாதிரி இந்த சேஃப்டி பர்பஸ் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவாங்க. இது வந்துட்டு எப்படின்னா, ஆஸ் யூஷுவல் நம்ம மேவிக் 3 மாதிரி தான் இருக்குது. அவ்வளோ எந்த சேஞ்சஸுமே கிடையாது, பாடியில் எந்த சேஞ்சஸுமே கிடையாது. இதில் வந்துட்டு ஆம்னி டைரக்ஷனல் அப்ஸ்டக்கல் சென்சிங் இருக்குது. APAS 5.0 ஹோம் கம்மிங்க்கு வந்துட்டு என்ரூட் பண்ணி தரும். பேட்டரிஸ் வந்து DJI மேவிக் 3-ஓட பேட்டரிஸ் மாதிரியே தான், ஆஸ் யூஷுவல் சேம் தான். நம்ம யூஸ் பண்ண மட்டும் அது பாட்டில் தானாக டிஸ்சார்ஜ் ஆகிடும். வெயிட் வந்து 900 கிராம்ஸ் இதோட வெயிட்டு. இதில் வந்துட்டு மேவிக் 3E என்டர்பிரைஸ் சீரீஸில் வந்துட்டு 2 கேமராஸ் இருக்கும், டெலி அண்ட் வைடு. வைடு வந்துட்டு 4x3 CMOS சென்சார், 4K 30 frames, 20 MP வந்துட்டு பிக்சர்ஸ் எடுக்க முடியும் மெக்கானிக்கல் ஷட்டரில். லோ லைட் பர்ஃபார்மன்ஸுக்காக பிக்சல்ஸோட சைஸ் வந்து 3.3 microns வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. கியூரட்டாவில் இருந்து நம்மளுக்கு ஃபோட்டோஸ் கிடைக்கும். டெலி கேமராவில் வந்துட்டு 55 times வந்து நம்மளால ஹைப்ரிட் ஜூம் பண்ணிக்க முடியும். அதாவது கேமராவே வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு வைட் மோட்ல வந்து வைடில் வந்துட்டு 7 times நம்ம ஜூம் பண்ணிக்கலாம். அது 7 times அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக வந்து டெலிக்கு அது ஷிஃப்ட் ஆகிக்கும். ஆஸ் யூஸ்வல் சேம் இதே மாதிரி தான் வந்துட்டு மேவிக் 3E-யும். ஆனால் அதில் வந்துட்டு எக்ஸ்ட்ரா வந்து தெர்மல் கேமரா இருக்கு. தெர்மல் கேமராலேயே வந்துட்டு 2x 28x வரைக்கும் நம்ம வந்து டிஜிட்டல் ஜூம் பண்ணிக்க முடியும். அதுவே வந்து தெர்மல் கேமரா ரெக்கார்டிங் பண்ணிட்டு இருக்கப்பே வந்து ஸ்பிட் ஸ்கிரீன்ல வந்துட்டு ஒரிஜினல் வியூ எப்படி இருக்கும், தெர்மல் வியூ எப்படி இருக்கும், ரெண்டுமே அப்படியே ஒட்டுக்க காட்டிடும். அதில் வந்துட்டு வைடில் வந்துட்டு 1x2 CMOS சென்சார், 45 MP ரெசல்யூஷனில் எடுக்கலாம். நியூ சார்ஜர் கொடுத்துருக்காங்க, 100W சார்ஜர் ஃபாஸ்ட் சார்ஜிங்க்கு. அதில் 0 to 100 வந்து 70 minutes, 0 to 90 வந்துட்டு 47 minutes ஏறிடும் சொல்லியிருக்காங்க. DJI RC ப்ரோ என்டர்பிரைஸ் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. 2 டிரான்ஸ்மிட்டிங் சென்சாரும் 4 ரிசீவிங் சென்சாரும் இருக்குது. ஸோ வந்துட்டு இதில் 9 to 15 kilometers வரைக்கும் ஃபாஸ்ட்டாக வந்துட்டு நம்மளால் வந்து டேட்டா டிரான்ஸ்மிஷன் பண்ணிக்க முடியும். RC கண்ட்ரோலோட பேட்டரி வந்து 3 hours இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. முன்னாடி வந்து மேவிக் 2 என்டர்பிரைஸ் சீரீஸோட இது வந்து சின்னது, போர்ட்டபிள். அதாவது மேவிக் 3 ப்ரோ எப்படி இருக்குமோ ஆஸ் சேம் அதே மாதிரி தான் இருக்குது. எக்ஸ்ட்ரா வந்துட்டு இவங்க வந்துட்டு மேலே PSDK போர்ட் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நம்ம ஸ்பீக்கர்ஸ் இது மாதிரி கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த RTK மாடியூல் ட்ரோன்ஸ்னால் வந்துட்டு இந்த மெயினாக வந்துட்டு அவங்க யூஸ் பண்ணுறது வந்து இந்த மேப்பிங்க்காக, அந்த கூகுள் மேப்ஸ் இது மாதிரிலாம் நம்ம மேப் பார்க்குறோம்ல, அதை நம்ம வந்து 2D 3D வியூவில் பார்க்குறோம்ல, அதெல்லாம் அதோடய வியூஸ்லாம் வந்துட்டு எடுக்கிறதுக்காக இது பண்ணுறாங்க. அப்புறம் வந்து கமர்ஷியல்ஸ் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுறாங்க. தெர்மல் வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு இந்த ஃபயர் ஸ்டேஷன் அது மாதிரிலாம் வந்துட்டு இங்கே இல்லை, இங்கே நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது. இந்த ஃபாரின்ஸ்லாம் வந்துட்டு அவங்க உள்ளே என்ன இருக்காங்க, உள்ளே வந்துட்டு ஹியூமன்ஸ் இருக்காங்களா, ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா உள்ளே வந்து ஹியூமன்ஸ் இருக்காங்களா அப்படிலாம் பார்க்கறதுக்காக இவங்க வந்து இது மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. ஃபேண்டம் 4 RTK என்டர்பிரைஸ் சீரீஸ் விட நம்ம இப்போ மேவிக் 3-ஓட என்டர்பிரைஸ் சீரிஸ் வந்து ஷட்டர் ஸ்பீடு வந்து 0.7 seconds இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்பீடு வந்துட்டு 50 meters per second இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபேண்டம் 4 வந்து 30 minutes தான் ஃப்ளைட் டைம், இதோட ஃப்ளைட் டைம் வந்து 45 minutes தான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதோட அந்த ஸ்பீக்கரில் வந்துட்டு சில ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எப்படின்னா நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணி அவங்களுக்கு நம்ம ப்ராட்காஸ்ட் பண்ணுற மாதிரி, நம்ம வந்து பேசினா நம்ம பேசி ரெக்கார்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு நம்ம எந்த இடத்துக்கு போய் அவங்க ப்ராட்காஸ்ட் பண்ணால் அவங்க போய் ப்ளே பண்ணோம்னா அங்கே வந்து ப்ளே ஆகும். இல்லையா நம்ம வந்து டெக்ஸ்ட்டாக டைப் பண்ணிட்டு அதை உடனே ப்ளே பண்ணிக்கலாம், ஃபைலாக அப்லோட் பண்ணி அதையும் ப்ளே பண்ணிக்கலாம். ஏன் இந்த ட்ரோன் இவங்க வந்து சஜஸ்ட் பண்ணுறாங்கன்னா, என்டர்பிரைஸில் வந்து எல்லா ட்ரோனுமே வந்துட்டு இதோட பெருசு போர்ட்டபிள் மேவிக் 3 மாதிரியே தான் இருக்குது. அந்தளவுக்கு எதுவும் டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது. எக்ஸ்ட்ரா வேணால் நம்ம வந்துட்டு ஸ்பீக்கர்ஸ் ஆட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இதோட பாக்ஸில் வந்துட்டு ட்ரோன், ஃப்ளைட் பேட்டரி, SD கார்டு, கிம்பல் ப்ரொடெக்டர், ப்ரொப்பலர்ஸ் 3 pairs இருக்கும். கண்ட்ரோலர் வந்துட்டு ஒரு சேம் கண்ட்ரோலர் தான், மேவிக் 3E-க்கும் சரி மேவிக் 3T-க்கும் சரி சேம் கண்ட்ரோலர் தான். அடுத்து பவர் அடாப்டர் அண்ட் கேபிள்ஸ் இதுதான் வந்து அதோட பாக்ஸில் இருக்கும். எனிவே இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.